அன்னைக்கு ஒரு நாள் தலைவர் படத்தை தேட்டரில் பார்க்க போனோம். அப்போது டிக்கெட் எடுத்துகிட்டு என்னடா பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த கடையை பார்த்தோங்க நாங்கள், லஸ்ஸி ஷாப். அதுவும் குரோம்பேட்டில் தான் இருக்குது. என் கூட வந்த பையனும் என்னடா வேணும்னு கேட்டால், எனக்கு ஃபலூடா தான் வேணும், அதுதான் வேறு எதுவும் தேவையில்லைன்னு சொன்னோம். ஓ சார், ஃபலூடா மட்டும் சாப்பிடுங்க, வேறு எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறது. இல்லை இல்லை, எனக்கு ஃபலூடா தான் வேணும். சரி வாடா, ஃபலூடா சாப்பிடலாம். இந்த கடைக்கு போயிட்டோங்க. வெளியில் பார்த்தா ஆம்பியன்ஸ் பயங்கரமாக இருந்ததுங்க, உண்மையாக சொல்ல போனால் சூப்பராக இருந்ததுங்க. உள்ளே பார்த்தா அதுக்கும் மேலே இருந்ததுங்க, அந்த வுட் ஃபினிஷில் சூப்பராக எல்லாமே, சிட்டிங் எல்லாமே நல்லாவே இருந்தது. மோஸ்ட்டாக வர பீப்புள்ஸ் இப்போ முக்கால்வாசி பார்த்தா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி தான் ரொம்பவும் பிடிக்கும், நல்லாவும் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவாங்க. அது கேட்ட மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் போயிட்டு வாழ்த்து வாழ்த்து ஃபோட்டோ மாறி மாதிரி எத்தனை இருக்கலாம், நீங்கள் கப்பல்ஸாக இருந்தால் இன்னும் சூப்பராக எடுத்துக்கலாம். மாறி மாதிரி சின்ன பசங்களை மட்டும் கூப்பிட்டு வந்து அதே கண்ணாடி முன்னாடி போய் நின்று ஃபோட்டோ மாறி மாதிரி எடுத்துகிட்டு பாங்க, மாதிரி நீங்களும் பாருங்கள், நானும் எடுத்துகிட்டு இருப்பேன் பயங்கரமாக. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண அந்த ஃபலூடா ரெண்டுமே வந்துச்சு. நான் ஒன்று ஆர்டர் பண்ணி கேசர் ஃபலூடா, இன்னொன்று நார்த் இந்தியன் ஃபேமஸ் சொல்லி ஒரு ஃபலூடா ஒன்று கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. ஆனால் மேலே பார்க்கும் போது டாப்பில் நல்லா ரேட் அதிகமாக இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நாங்கள் ட்ரை பண்ணாங்க, பயங்கரமாக இருந்ததுங்க உண்மையாக சொல்ல. ஆனால் நான் கேட்டது கேசர் ஃபலூடா, ஆனால் நான் அதை வாயில் வைக்கவே இல்லைங்க. முதல்ல எடுத்தோடனே அவன் வந்து தாங்க முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்ததுங்க. அவன் அழுதுனே கொடுத்தான், பயங்கரமாக இருந்ததுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், லேயர் வைஸ் சூப்பராகவே இருக்குது. அது எது அல்டிமேட் பார்த்தீங்கன்னா சேமியா தாங்க, செகண்ட் லைனில் வச்சுருந்தேன் சேமியா, சூப்பராக இருந்தது. திரும்ப உன்னோட ஃபலூடா வேணும்டான்னு கேட்டதுக்கப்போ அவன் செருப்பலாடி பண்ண நாய் உங்க ஓடி போயிட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு கிட்ட கூட காட்டலங்க, அப்படி சாப்பிட்டோம் ரைட்டுன்னு சொல்லிட்டு பில்லு பே பண்ண சொன்னான். ஐயா என்கிட்ட காசுலாம் இல்லைப்பா, நீ தான் என்ன கூட்டு வந்த, நீயே பில் பே பண்ணான்னு சொல்லி அவனை பில் பே பண்ணி விட்டாங்க. நானும் மாற்றி மாதிரி ஃபோட்டோ எடுத்து கடைக்கு ஒரு ஜூட்டு.